இன்னைக்கு ஒரு கலெக்டர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறான், தினமலர்ல டாக்டர் படிச்சாரு எனக்கு தெரியல, அந்த தினமலர் பேப்பர் எடு. இன்னைக்கு ஒரு கலெக்டர் சொல்லியிருக்கான் விழுப்புரத்துல, ஜனக்கல்யாண் இயக்கம் தான் இந்தியாவுக்கும் இந்து மதத்துக்கும் நன்மை செய்கிறது அப்படி சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பேசுறான். ஆறப்பும் விட்டு சொத்துல யாரப்பும் விட்டு காசு வாங்கி எந்த பாப்பாங்கடா முதுகு சொல்லுகிற துரோகி. நீ எல்லாம் மதவெறியன் இல்ல, நான் மதவெறியனா போயிட்டேன். விழுப்புரம் கலெக்டர் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு தினமலர்ல பேசியிருக்கான், ஜனக்கல்யாண் என்ற பார்ப்பன கட்சி, இந்த சங்கராச்சாரியார் சனநாதி பார்ப்பனுடைய கட்சி, இன்னொரு ஜாதிக்காரனை ஏற்காத கட்சி, இளிமகன் என்று சொல்லுகிற கட்சி, நம்மளை எல்லாம் வேசி மக்கள் என்று சொல்லி இந்தியாவின் 98% புறக்கணிக்கிற கட்சி, அன்கான்ஸ்டிடியூஷனல் அன்லாஃபுல் கட்சி, அந்த கட்சிக்கு கலெக்டர் யார் அப்பனுட்டு வரிப்பணத்தை வாங்கிட்டு நீ எந்த பாப்பானுக்கு வர முடிச்சிட்டு இருக்கிற? டேய் கலெக்டரா இருந்தாலும் பார்க்க மாட்டோம்டா, எவன் அடிச்சாலும் ஜெருப்புல அடிச்சாலும் 75 செக்ஷன் எழுத முடியும், 7500 செக்ஷன் எழுதவே முடியாது. அசிங்கப்பட்டு போய்விடாதீர்கள். அதிகாரிகள் மட்டத்திலே ஒரு ஊடுருவல், ஒரு மதநெறி, எங்க போனாலும் அவன்கிட்ட ஒரு ஜாதி வெறி. நாங்க எதுவுமே இல்லாம அன்னாடு பழி கொடுத்துட்டு இந்த ஆடு மாதிரி நாங்க அப்பாவியில முடிச்சுக்கிட்டு இருக்கோம். மான் மாதிரி மானே புள்ள தின்னு போட்டு உருக்கு உருக்குன்னு தலையை தூக்கும், எதை கண்டாலும் பயந்துக்கும். புலி அமுட்டி அடிச்சு தின்னு கம்முன்னு படுத்துக்கும், இவனுக்கு புலி மாதிரி அடிச்சு தின்னு கம்முடு படுத்துட்டு இருக்கான். நம்ம எல்லாம் அப்பாவி. இந்து மதத்திற்காக பாடுபடும் இயக்கம் ஜனக்கல்யாண், கலெக்டர் ராமகிருஷ்ணன் விளக்கம். ஏண்டா கலெக்டர் என்னடா புரோக்கர் ஆயிட்டீங்களா? செருத்து பிஞ்சு போயிரு செருத்து. இது என்னாடு, என் மக்கள், என் வழி, எங்களுடைய, எனக்கு வேலை செய்ய வந்த கூலிக்காரன் யாருக்கு போய் கூலிக்கு மாறி அடிச்சிட்டு இருக்க? செருப்பு பிஞ்சு போயிடும். கலெக்டரை சொல்றதால என்ன விலை வரும் தெரியும்? மயிருக்கு சமானம். செருப்பு பிஞ்சு போட்டு சொல்றோம். எவனுக்கு தைரியம் உள்ள ஒரு கேஸ் போட்டுப்பார்? என்ன வேலை பண்றான் ஒரு கலெக்டர்? யாரு வரிப்பணத்தை வாங்கி எந்த துரோகி உள்ள கொண்டு விடுறான்? என்னமோ சங்கராச்சாரியார் அப்படி இப்படி, அவனுக்கு ஜனாதிபதியே தெரியும், அவன் அப்படி பண்ணிடுவான் இப்படி பண்ணிடுவான். நீ நம்புறியே? அவன் இடத்துல தான் எங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் இன்னைக்கு கும்பகோணத்துல குடிசம் போட்டிருக்கான். டேய் சங்கராச்சாரியாருக்கு சொல்லுகிறேன், உனக்கு உண்மையாலுமே இந்த 150 ஆகுதுங்கிறானே, 100 நீ உனக்கு அருள் திருளும் இருக்குதுன்னா என்னமோ சாமி சக்தி என்னென்னமோ சொல்ற, உனக்கு என்னென்னமோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் தெரியுங்கிற. ஆம்பளை நீ அந்த இடத்த காலி பண்ணிடுறா பாக்கலாம். நீ எல்லாம் ஆம்பளையா இருந்தா காலி பண்றா பாக்கலாம், உனக்கு பாத்திரலாம். இத காலி பண்ண இவன் வந்தானாலே இவனுடைய பூர்வீகம் எல்லாம் அந்த கோர்ட்ல நாங்க தோண்டிடுவோம் தெரிஞ்சு அதுக்கிட்டே வராம இருக்கான். இல்லைன்னா அவன் ஒரு போன் போட்டா இந்த தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் எல்லாம் எல்லாமே போய் எப்படி கால் கழுவிட்டு நிப்பானுங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் சும்மா இருக்கான்? இவனோட பூர்வீகம் கும்பகோணம் மடம், அதை அஃபிடாவிட்ல அவன் சொல்லணும். அவன் சொல்ல மாட்டான். இவன் தான் 400 வருஷத்துக்கு முன்னாடியே ஆதிசங்கரர் காலத்துல வந்தீங்கிறானே, உனக்கு என்னடா இந்த இடம் ஏதா உனக்கு இடம் புடிச்சிருவோம்ல? இவனுடைய மூலப்பத்திரத்தை தாக்கல் பண்ணும்ல, அதுல கும்பகோணத்தை மடத்து சார்ந்தவன். 1921 கும்பகோணம் மடத்துல இவன் கூலிக்கு இருந்தவன். ஆக 21 அந்த இடம் காஞ்சி மடம் புறம்போக்கு நிலம், இதை ரெண்டையும் டேலி பண்ணி இவனை நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுவான், வரமாட்டான். அதனாலதான் நாங்க சொல்றோம், தைரியம் இருந்தா அந்த இடத்தை காலி பண்ண முயற்சி செய்யுங்கள். இப்ப நாங்க கேள்வி எல்லாம் போட்டிருக்கோம், மே மாசமா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டே எல்லாம் இவன் வாங்க முடியாது, நாங்க அதெல்லாம் டாக்டிஸா பண்ணி வச்சிட்டோம். இவன் என்ன வேணா பண்ணிட்டோம். இந்த பவானுக்கு இவனோட இடம் சொல்றான், இவன் காலிவணிக்கு சொல் கும்பகோணத்துல இன்னைக்கு ராமதாஸ் நகர்னு திறந்திருக்கோம், டாக்டரே காக்கல நாங்க திறந்துட்டோம். கொரநாடு கருப்பூர் அவன் மடத்தேடா, இவன் போய் ஏன் கேட்க மாட்டா? திருடனுக்கு இன்னைக்கு தான் தேல் கொட்டியிருக்கு, அது ரொம்ப டிப்ளமேட்டா நாங்க பண்ணி போட்டோம். அவன் உண்மையான சாமியாரு சக்தி கழுத குதிரைட்டு இருந்தா அந்த இடத்த காலி பண்ண அவனை கேஸ் போட சொல் பாக்கலாம். அவனுக்கு என்னமோ சக்தி இருக்குது, என்னென்னமோ சொல்றாங்க நாசமா போட்டு, எனக்கு அந்த சக்தியெல்லாம் ஒண்ணு வாங்கி எனக்கெல்லாம் பார்த்தா செருப்பால் அடிச்சு போடுவேன் சக்தி இருக்குல்ல, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை. நீ போய் கேஸ் போட்டு பாரு, கேஸ் போட மாட்டான். போட்டா அவன் தப்பா டான்ஸ் ஆடி. ஆமா எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து டாக்டர் பேச்சு கேட்டு போங்க, உட்காந்து கேளுக்கா இன்ஷா அல்லாஹ் ஆகிறது அவனால் இல்லாயிரம்